வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தைவான் பிங்க் பலா, அதாவது தைவான் பிங்க் பலா வந்து தாய் வெரைட்டி, அதாவது தாய் வெரைட்டின்ற இதில் வரும். இதுவும் வந்து ஆல் சீசன் தான், எப்போவுமே காய்க்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பழம் வந்து கிட்டத்தட்ட 10 கிலோ அந்த வெயிட் வரும். பொதுவாக வந்து பழம் சின்னதாக இருக்கும் அப்படின்னுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. பழம் ரொம்ப பெருசாக வரும், மரம் பெருசாக ஆக பழமும் பெருசாக வரும். இந்த மரம் எல்லாம் வேணால் ஒரு 10-12 அடி ஹைட் இருக்கும், அவ்வளோதான் இந்த மரம். ஒரு 5-6 வருஷத்து மரம். அந்த பிங்க் வந்து அடையாளம் பார்க்குறது எப்போவுமே சொல்லியிருப்பேன். இலை வந்து பலபலன்னு இருக்கும். பிங்கும் நல்ல ஃபாஸ்ட்டாக வளர்கிற ஒரு பலாமரம். இது வந்து ஆல் சீசன் மாதிரி எப்போவுமே காய்ச்சிட்டு இருக்க மரம் தான் பிங்கும். இதுவும் இன்னொரு பிங்க் மரம், பிங்க் பலா. பார்த்தீங்களா காய் எப்படி வந்துட்டு இருக்குதுன்னு? இதை நிறைய காய் வரிசையாக வந்துகிட்டே தான் இருக்கும். இது எல்லாமே காய்க்குள்ளது பார்த்தீங்களா, காய் உதிர்ந்துட்டுன்னா என்னென்னா இங்கே ஒர்க் பண்ணவங்க தட்டி விட்டாங்க, அப்படி தான் அங்கங்கே காய் நிறையா வரும். மரத்து மூட்டை பார்த்திங்களா இந்த சைஸ் தான். இப்படி இருக்கும்போதே பிங்கு வந்து அதிக அளவில் காய்க்க ஒரு பழம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதாவது பிங்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ள சுளைய பார்த்தோம்னா பேபி பிங்கு கலரில் வரும். பொதுவாக பலா பழங்கள் எல்லாமே இந்த வேர் சைடு காய்க்கிற இந்த பழங்கள் நான் இப்போ காய்ச்சிருக்கலாம். அந்த தரையோடி இருக்குது பார்த்திங்களா, இதுதான் அந்த வேர் பகுதி, அதாவது மூட்டு பகுதியில் காய்க்கிற பலாப்பழம் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். சிலவங்க சொல்லுவாங்க பூமிக்கும் கீழெல்லாம் பலாப்பழம் காய்க்கும் அப்படின்னு, அப்படிலாம் காய்க்காது. இந்த இதுதான் ஆக்சுவலாக வந்து தரையோடி காய்க்கிற பழங்கள் வந்து டேஸ்ட் அதிகம் பார்த்திங்களா. இதெல்லாம் பொய்க்காய், பொய்க்காய் வந்து வளவழன்னு தான் இருக்கும் பொய்க்காய். இது வந்து ஆண்காய், ஆனால் பொதுவாக பலாவில் வந்து இந்த மாதிரி வந்த சிரமம் வந்த உடனே காய் போட்டுரும். இதுவும் நாங்கள் சேல்ஸுக்கு வளர்க்குற பிங்க் பலா தான். எத்தனை காய் இருக்குதுன்னு பார்த்துடுங்க. இது வந்து ஒரு 80-90 கிலோ வெயிட் இருக்கும் இந்த பேக்கெட்டோட வெயிட்டு. மரம் வந்து 8-10 அடி இருக்கும். இதுவும் பிங்க் பலா தான். இது தைவான் பேபி பிங்கு, அதாவது பிங்குன்னு வந்து பேபி பிங்கு கலரில் தான் வரும், திக்கு பிங்கில் வராது, பேபி பிங்கு. ஸோ வந்து அந்த செடியை தான் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, எப்படி காய்க்குதுன்னு தான் பாருங்கள். கவர் வந்து இதுக்கு கவர் ரொம்ப முக்கியம். இது வந்து 33 சைஸ் கவர், 33x33 சைஸ் கவர். நம்ம அந்த பராமரிப்பு இதுதான் இதுக்கு ரொம்ப முக்கியம். பலா வந்து ஒரு 10 அடி ஹைட் இருக்கும். காய்களை பார்த்தீங்களா எப்போவுமே பலா வந்து இந்த தண்டு பகுதியில் தான் காய்ப்படும். நான் போட்டிருக்கு பார்த்தீங்களா இப்படி இப்படி இந்த முள்ளுகளோடு இருந்தால் இது வந்து பெண், இந்த ரெண்டு இதில் பெண்காய் இருக்குது. இது வந்து ஆண் தான், இது வந்து முள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ வந்து இது வந்து ரொம்ப இதாக இருக்கும். இந்த மாதிரி அந்த இது வெயிட் வந்து கிட்டத்தட்ட 80 கிலோ இருக்கும். இந்த கவரோட வெயிட் வந்து 80 கிலோ இருக்கும். இந்த மாதிரி மரக்கன்றுகளும் நம்மகிட்ட நிறையா கிடைக்கும். அப்படியே தூக்கி நீங்கள் மாடியில் தூக்கிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் தூக்கிட்டு போய் வச்சாச்சுன்னா அதுக்கு பிறகு அது அப்படியே செட் ஆகிடும், அப்படியே தான் இருக்கும். எல்லாமே காய்க்கிற ஸ்டேஜ் தான் பார்த்தீங்களா. இதெல்லாம் போய் காய் வந்துட்டுருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்கும். இதில் வந்து சின்ன செடிகளும் அதுக்கு அடுத்த சைஸ், இது காய்க்கிற ஸ்டேஜ் தான். இது எல்லாமே காய்க்கிற ஸ்டேஜ். இந்த பிங்க் வந்து சின்னதுலேயே காய்க்கும். அந்த இலைகள் வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்கும். இந்த நரம்புகள் வந்து இந்த இலையில் உள்ள நரம்புகள் வந்து இவ்வளோ கேப்பில் இருக்கும், பார்க்கவே நல்ல சைனிங்காக இருக்கும். இதுதான் தைவான் பிங்கு. இதுவும் ஆல் சீசன் தான். இது எல்லாமே இந்த 40 கிலோ வெயிட் வர கவரில் உள்ளது, 22x22. இது வந்து ஈஸியாக மாடிக்கு நீங்கள் கொண்டு போயிடலாம். இதுவும் காய்க்கும், இதுவும் காய் போடுற ஸ்டேஜ் தான். எல்லாமே காய் போடுற ஸ்டேஜ் தான். இந்த செடிகள்லாம் எடுத்துக்கிட்டனா இந்த 1 மந்த்துக்குள்ளே எப்போ காய்க்கணும்னு சொல்ல முடியாது. திடீர்னு அதில் காய் இருக்கும். நீங்கள் செடியை ஒரு 15 நாள் கூட நீங்கள் பார்க்காம இருக்கலாம், திடீர்னு பார்க்கும்போது அதில் காய் இருக்கும். அந்த மாதிரி உள்ள ஸ்டேஜ். இது எல்லாமே பிங்க் பலா தான்.
இந்த மாதிரி மரக்கன்றுகள், அதாவது பலாவில் எல்லா வெரைட்டிலையுமே கிடைக்கும். இது வந்து பிங்கு. இந்த மாதிரி மரக்கன்றுகள் வேணும்னா நீங்கள் 9894256188 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளே. தேங்க்யூ.